தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே இப்ப என்னென்ன பண்ண சொல்ற சித்ரா? உன் பிரச்சனையை நீதான் பார்க்கணும். நான் பாத்துக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை அந்த சிவாவும் பேட்ரிக்கும் டார்ச்சர் பண்றதை நிறுத்தத்துக்கு தானே நான் அந்த பேட்ரிக் கிட்டயே பேசினேன். ஹே, சொந்த பிரச்சனைக்கா பேசினேன்? இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க? பேட்ரிக்க பார்த்து பேசி அவங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினேன். ஆனா அவங்கிட்ட நான் இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்தணும். என்ன பேசுற சித்ரா? அந்த பேட்ரிக் என்ன சாதனாலா? ஆனவனா அறுவலை தூக்குறான். அவனை நான் எப்படி சமாளிக்க முடியும்? நீங்களே இப்படி பேசினா நான் எப்படி அவனை சமாளிக்க முடியும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலப்புற குப்பத்துல நான் குப்பை கொட்ட முடியுமா? முடியாதான் சித்ரா. உன் நிலைமை நினைச்சேதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் தான் உன கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறானே. அளவுக்கு மீறி நெருக்கமா பழகுறது உன் தப்பு. நான் ஒண்ணு அவன்கிட்ட நெருக்கமா பழகல, தள்ளி நின்னுதான் பேசினேன். அவைய அழக பார்த்து மயங்கி சொல்ல விட்டுட்டான். அப்படியே அவன் போக்கில் போய் காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் கல்யாணம் வரைக்கும் போவான்னு நான் கனவுல கூட நினைக்கல.
இப்ப அவன் ஹனிமூன் எங்க போலான்னு ஏன் கிட்டயே டிஸ்கஸ் பண்றான். எல்லாம் இந்த தலை எழுத்து. சித்ரா, நீ புலிக்கிட்ட மாட்டின மான் மாதிரி. உன வேட்டை இடாம அந்த பேட்ரிக் உன விடவே மாட்டான். இதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? பேட்ரிக் கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதா சொன்னான். பத்திரிகை அடிக்க போறானா? அவனை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் பேட்ரிக்க தூக்கல தொங்க விட்ட மாதிரி கனவு வருது. எல்லாம் உங்களாலதான். சித்ரா, நீ எனக்கு உதவி செய்ய போனனால்தான் இப்படி பேட்ரிக் கிட்ட மாட்டிக்கிட்ட. நான் மறுக்கல. உன்னை பார்த்தா பரதவமா தான் இருக்கு. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம். நான் தப்பு பண்ணிட்டேனா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, உன் மேல ஆசைப்படுறான்னு உனக்கு எப்ப தெரிஞ்சதோ? அப்பவே உனக்கு விருப்பம் இல்லைன்னு உடச்சு சொல்லிருக்கணும். பேட்ரிக் தான் மனசுல இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா நானே அவங்ககிட்ட பேசி நானே நீயே லவ் பண்ற விஷயத்த சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவனை ஏமாத்தி காரியத்தை சாதிக்கலான்னு நீ நினைச்ச. இப்ப மாட்டிட்டு முழிக்கிற. அதனால என்கிட்ட சொல்றதுனால அர்த்தமே இல்ல சித்ரா. அது என்னமோ உண்மைதா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? சொல்லுங்க ராம்குமார். எனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்ல. பேசாம நீ அந்த பேட்ரிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறது தான் ஒரே வழி. அப்ப நம்ம காதல் என்ன ஆவறது? காதலா? அத காத்துல பறக்க விட வேண்டியதுதான். என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? என்னால உங்களை மறக்க முடியாது ராம்குமார். என்னால என்ன உன்னை மறக்க முடியாது? பட் என்ன பண்றது? ஒன்னு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டா அதை விட்டுட்டு விலகி போறதா நம்மளோட புத்திசாலித்தனம். மாட்டேன். உன்னை மறக்கவும் மாட்டேன். அந்த பேட்ரிக்கை கட்டிக்கவும் மாட்டேன். வேற என்ன பண்ண போற? There is an end of everything-னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கும் போது ஏன் பிரச்சனைக்கு முடிவு வராமல போயிடும்? அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னமா மகாராணி, கிஷோர் இருக்கானா? அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க. நான் என் வேலையை தாமா பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் கைய வச்ச உன் கண்ண குத்துற மாதிரி உன் புருஷனை வச்ச உன் குடிய கெடுக்கறதாண்டி என் வேலை? அன்னைக்கு என்னமோ என்கிட்ட சவால் விட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறீங்களே? உங்களெல்லாம் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்துக்க முடியாது. நீங்க நரகத்துக்கு தான் கண்டிப்பா போறீங்க. நான் நரகத்துக்கு போவனோ சொர்க்கத்துக்கு போவனோ அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ நரகத்துல தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க. முதல்ல அத நினைச்சு பாரு. இந்த ராஜேஸ்வரி குறி வச்சா தப்பாது. நினைச்சத சாதிக்காம விடவே மாட்டா. இன்னும் உன் வாழ்க்கையில என்னென்ன கூத்து நடக்க போதுன்னு பாரு. நான் வைர நெஞ்சக்காரி, எதையும் தாங்கிக்கிற நெஞ்சம் படிச்சவ. உன் உருட்டலும் மிரட்டலும் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்கதான போறேன்? என் புருஷனை விட்டே உன் முகத்துல நான் கரிய பூச வைக்கிறேன். யாருமா இவங்க? இந்த மாதம் மாமா எனக்கு ஏழரை நாட்டு சனி. என் புருஷனை கைகூலியாக்கி என்ன ஆட்டி வைக்கிற பேய் இது. பேயா? எனக்கு தெரிஞ்ச பூசாரி ஒருத்தரு செய்தாப்பட்டுல இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து இந்த பேய ஓட்டிடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பேய ஓட்ட போறியா? யார் இந்த பெரிய மனுஷன்? என் புருஷனோட அப்பா, எனக்கு மாமனார். உன் திட்டத்தெல்லாம் தவிடு பொடியாக்க என்கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரம். நான் இரும்பு கோட்டை. என்ன உங்களால அசைக்க கூட முடியாது. இரும்பு கோட்டையா? அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நான் நினைச்சா உன்னை ஊருக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். ஜாக்கிரத. ஓஹோ, மாமனாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களோ? அடியே, உன் புருஷனை வச்ச உன் மாமனார ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாரு. அவரை நீ ஒன்னும் பண்ண முடியாது. அவர் ஒண்ணு சாதனாலும் நினைச்சுக்காத. ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன். உன் பாச்ச எதுவும் அவர்கிட்ட பலிக்காது. அடியே பானு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. நான் எட்டு ஆளுக்கு சமம். எப்படிப்பட்டவனையும் நான் சமாளிப்பேன்.
இந்த கழட்டு குதிரை என்ன ஒண்ணு செய்ய முடியாது. கழட்டு குதிரைன்னு சொன்ன வாய நான் கிழிச்சிருவேன். ஓ, மாமனார் சொன்னதோ மருமங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமா, அவர் எனக்கு மாமனார் மட்டும் இல்ல பெத்த அப்பா மாதிரி. இந்த நாட்டுக்காக அவர் பாடுபட்டவர். அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இந்த பாருமா, நீ பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா நடக்கறதே வேற. என்னது நடக்கிறது வேறயா? என்னையா பண்ண முடியும் உன்னால? நான் எதையும் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டித்தான் பழக்கம். நீ என் மரும வாழ்க்கையில விளையாடி பாரு, அப்ப தெரியும் என்ன நடக்கும்னு. ஷூட் பண்ணிடுவேன், ஷூட். சுடுவ என்ன? மிலிட்டரியில சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தியா? இத பாரியா, நான் பொம்பளை சகுனி, திட்டம் போட்டு அழிக்கிறதுல கைகாரி. கிழிச்ச சகுனி அழிக்க நினைச்சது பாண்டவர்களை, ஆனா கௌரவர்கள் தான் அழிஞ்சு போனாங்க. எப்போதும் தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் தோத்து போகும். தன்வினை தன்னை சுடும். கடைசில உன் கதி எப்படி ஆக போகுதுன்னு பாரு. என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. நான் பணக்காரி, பணத்தால கோட்டையை விலைக்கு வாங்குவேன். ஏற்கனவே உங்க மகனை விலைக்கு வாங்கிட்டேன். அதனாலதான் கிஷோர் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கான். நான் நடத்துற நாடகத்தோட கிளைமேக்ஸ் கூடி சீக்கிரம் வரும். அது என்னன்னு பொறுத்திருந்து பாரு, அப்ப தெரியும் இந்த ராஜேஸ்வரி யாருன்னு. மாமா, என்ன மாமா, அவங்க என்ன பேசிட்டு போறாங்க? விடுமா, நான் இருக்கேன். அவளால என்ன செய்ய முடியும்? நீ தைரியமா இருமா, உன் வேலையை போய் பாரு. சரி மாமா. மோர்குழம்பு, பெங்களூர் ரசம், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே போட்டுடு. சரிங்க சார். அப்புறம் மெது வடை, மசால் வடை, கீரை வடை, ஆமை வடை எல்லாமே போட்டுடு. இளநீர், பாயாசம், ஐஸ்கிரீம் கண்டிப்பா இருக்கணும். சரிங்க சார். பீடாவை மறந்துட்டீங்களா? ஆமாமா, அதை மறந்துட்டேன், அதையும் போட்டுரு. தாம்பளம் பை நீங்க போடுறீங்களா, நானே போட்டு தரட்டுமா? அதையும் நீயே போட்டுருப்பா. நல்லா முத்தனை தேங்காய், 2000 தேங்காய் போட்டுரு. சரிங்க சார், நானே போட்டுறேன். எல்லாத்தையும் மொத்தமா பேசிக்க, எவ்வளவுன்னு சொல்லு. சொல்றேன் சார். மண்டபத்து வாசல்ல கட்டுற வாழை மரத்துல இருந்து மலர் அலங்காரம் உட்பட சாப்பாடு சீர்பச்சனம் வரைக்கும் எல்லாத்தையும் நானே பண்ணிடுறேன். ஆக மொத்தம் 2 லட்சம் ரூபாய் ஆகும் சார். 2 லட்சம் தானா? ரொம்ப கம்மியா சொல்றேன். கரெக்டா சொல்லிருக்கேன் சார். மத்தவங்களா இருந்தா 2 லட்சம் ரூபாவான்னு கேப்பாங்க, நீங்க கம்மின்னு சொல்றீங்க. சரி சரி, அதை விடு. இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சரிங்க, அட்வான்ஸா வச்சுக்க. பேலன்ஸ மண்டபத்துல வச்சு செட்டில் பண்ணிடுறேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டேன். அமோகமா பண்ணிடுறேன் சார். வரட்டுங்களா? சார். அடடே வா சித்ரா, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன். நீங்க எப்ப என்ன மறந்தீங்க இப்ப நினைக்கிறதுக்கு? ஆமா சித்ரா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு எப்பவும் வா ஞாபகம் தான். நம்ம கல்யாண ஏற்பாடெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இதோ இப்பதான் சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். உனக்கு முகூர்த்த சேலை எடுக்கணும், தாலி வாங்கணும், அவ்வளவுதான் பாக்கி. நீங்க சேலையும் வாங்க வேண்டாம், தாலியும் வாங்க வேண்டாம், எல்லா ஏற்பாடையும் கேன்சல் பண்ணுங்க. என்ன சித்திரா சொல்ற? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கங்க. என்னது வேற பொண்ணை பாத்துக்கறதா? திடீர்னு இப்படி மாத்தி பேசுற, என்ன விளையாடுறியா? நான் விளையாடல, நீங்க தான் ஏன் வாழ்க்கையில விளையாடுறீங்க.
கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேனா? சித்ரா, வீணா என் கோவத்தை கிளறாத. நான் சொன்ன சொன்னதுதான், இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறேன். நான் தான் மாப்பிள, நீ தான் பொண்ணு, இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் மாத்தி காட்டுறேன், நானும் சொன்ன சொன்னதுதான். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல இல்ல சொன்ன புரிஞ்சுக்கோங்க. சித்ரா, உன் இஷ்டமோ சம்மதமோ எனக்கு தேவையில்லை. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ சொல்லியா நான் கேட்க போற? தை மாசம் 5ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். அது கனவுலயும் நடக்காது சொல்லிட்டேன், நான் வரேன். ஏய் நில்லு, என்ன என்ன கேன பையன் நினைச்சா? இந்த கல்யாணம் நடக்கல, உன்னை வெட்டி கூறு போட்டுவேன், ஜாக்கிரத. நான் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ இந்த சிட்டில தான் ரவுடி, எனக்கு இன்டர்நேஷனல் ரவுடியே தெரியும். என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என் சித்தப்பா பெரிய போலீஸ் கமிஷனர், ஞாபகம் வச்சுக்கோ. எங்க போயிருக்காவா? யாருடா, பானுவா? ஆமா, வேற யார கேப்பேன்? பானு எங்கன்னு கேளுடா, வேலைக்காரிய கேக்குற மாதிரி கேக்குற. சரி, பானு எங்க? அது மரியாதை, அவ கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ற? என்னடா இப்படி கேக்குற? என்கிட்ட சொல்லிட்டு தான் போன, அதனாலதான் நான் சொல்றேன். கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான்றது தெரியுது, ஆனா இப்ப கோயில்ல தான் இருப்பான்றது எப்படி நம்புறது? என்ன இப்படி பேசுற, நாக்கு அழிய போயிடும்டா. பானு தங்கமான பொண்ணுடா, கோயிலுக்கு போகாம வேற எங்கடா போக போறா? ஏன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு வேற எவன் கூட சுத்திட்டு இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? டேய், உனக்கு நல்ல சிந்தனையே வராதா? எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசுறியடா, வீணா போனவன. என்னது, நானா கற்பனையா பேசிட்டு இருக்கேன்? நாட்டுல நடக்கிறத தான் சொல்றேன். இன்னைக்கு பேப்பர்ல என்ன நியூஸ் படிச்சீங்க? நானா, கும்பகோணத்துல மகாமகம் ரொம்ப அமோகமா நடந்திருக்கு. திருப்பதியில இன்னைக்கு தங்க தேர் இழுக்கறாங்க. திருவேற்காடு மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம், இதுதான்டா படிச்சேன். அப்படியா, இங்க பேப்பரை கொஞ்சம் கொடு. 3 கொலை செய்த அப்புவுக்கு தூக்கு. ராம் நகரில் கணவனை ஏமாற்றிவிட்டு கள்ளக்காதலியுடன் மனைவி ஓட்டம். மனைவி உலக்கையால் அடித்து கணவன் கொலை, கள்ளக்காதலால் விபரீதம். என்னடா எழவு செய்தியா படிச்சுட்டு இருக்க? இதுவா எழவு செய்தி? இன்னைக்கெல்லாம் இதுதான் முக்கியமான நியூஸ். கருமம் கருமம் கருமம். அழகான பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்ப எவன் கூட ஓடி போயிடுவாளோன்னு நான் பண்ற அவஸ்தை இருக்கு பாருங்க. எனக்கு தான் தெரியும், அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், தெரியுமா? டேய், மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும்டா. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனாடா? பகவான போய் கோயில பார்க்க போறவள சந்தேகப்படுறேடா. அந்த சிவபெருமா உன்னை மன்னிக்கவே மாட்டாருடா. என்னமோ பெருசா சிவபெருமானுக்கு செக்ரட்டரி மாதிரி பேசுற. பொண்டாட்டிய நம்பி வேற இடத்துக்கு அனுப்புறதெல்லாம் அந்த காலம், அது உங்களோட போயிடுச்சு. எல்லாம் ஃப்ராடா இருக்காளுங்க, கொஞ்சம் ஏமாந்தா போதும், சைக்கிள் கேப்ல ஆட்டோவே ஓட்டிடுவாங்க. வாமா பானு. இந்தங்க மாமா பிரசாதம். இந்தங்க. அது இருக்கட்டும், எங்கடி போன? கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. இந்தங்க பிரசாதம். கோயிலுக்கு போனது சரி, அங்க யார வர சொன்ன? எங்க இப்படி அபண்டமா பேசுறீங்க? உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கணும்னு தான் வேண்டிட்டு வரேன். நீங்க திருந்திட்டீங்கன்னா வேண்டிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்க, சாமி கிட்ட எதை வேண்டிக்கிட்டாலும் உனக்கு மட்டும் வேண்டிக்க. என் புருஷனுக்கு மொட்டை போடுறேன், என் புருஷனுக்கு அளவு குத்துறேன், தீ மிதிக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்ட மவளை பிச்சிருவன் பிச்சு. வேணும்னா நீ மொட்டை போட்டுக்கடி.
அப்பதான் உன்னை எவனும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். டேய், நீ பேசுறது கடவுளுக்கே அடுக்காதடா. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டவங்கலாம் கடைசியில என்னாச்சு தெரியுமா? நாசமா போனாங்க. நீயும் அப்படித்தான் போக போற பாரு. அத பத்தி நீ கவலைப்படாத. ஹோ முனிவரா இருந்தாலும் மகாராஜாவா இருந்தாலும் மொல்லா மாரியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சாவுதான். நீ வாய மூடு. அடியே, வஞ்சிர மீன் வாங்கி வச்சிருக்கேன், அதை நல்லா வறுத்துட்டு மூணு முட்டை எடுத்து ஆம்லெட்ட போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரியா? ஐயா பயங்கர தண்ணி மூடல இருக்காரு. பெண்ணே பெண்ணே.